What I'm cleaning about the cake and Mika Mukeman host, Wakanda Forever promotion arms tanga, Pathakuriki, Wakanda Forever, Yenana story progress Sagusoli, Adikata Muslim Silapala, interesting theories and the Patana and Lilasutik, and Kandipan the Panamaka Port and Neripurki, Nere Kelviglum, Irkadan Sayum, so Mudijalaka and the theories explain Pani, most of the Kelvigilkum and Solar Tripan Lam. So first and foremost, Neripurkitaka, Oreo Kelvi, the MCU Kulan of T'Challa, Ebdi. So real Eplan and Chadwick Boseman, I'm allowed to perish, but at the Tandi, Partuka, the Soloporanga. First and foremost, Neripet Either Pathaki, Kevin Peggy, T'Challa role, Panwaranda, and Amarolokla T'Challa or Mika Mukeman character, Secret Wars upon our role or Mika Rola Vercom. And this is X-Men or role Romvi important Arcom. If the Illuminati team are arms Kanga, so Kandipan recast Panwanganda, Ninsitana, but Nadula and McCain Pegu reset the Clara Kata confirm Patari, T'Challa Carola, Yaralmi, play Panamudia, and the role our Kagana. So Black Panther role and Anganda recast Panamotonsoli, came Fegi Motulama, Ryan Kugler me, Tito Tamasulitaram, Southern Alia in the Partho script and Neriadanga Patana rework Panirkangam, and or Kantakagum in the Padam of the Patana. Delay Ache, but anyways, Cryptocla Murzi Potik Padame release upon the Samitala, MC Kula, Namtichala, Yebdi Saturper. So on the revision and Thursday, latest are release on our Partlan or the Samadache, is a relate Penipaklam, Lady Thor or the Mighty Thor. Songlame in the Maroloklo or Mika Mukeman character them. So on the character, Aula Pauflan or character, Yebdi Saturpangam, simple cancer Mulima. And real life lemon Chadwick Boseman Patina, cancer Alada Yer the Pere. So in the revision, Adagabe Parthala Kuditolam, Adagadan, Thor Love Thunder Kapram, Black Panther on the fixed Penirkang. So, அந்த பக்கம் லேடி தோர் செத்தத நாம வந்து அக்செப்ட் பண்ற அந்த சமயத்துல அதே ஒரு விஷயம் நம்ம டிச்சாலாவுமே கொன்னு இருக்கலாம் அப்படிங்கற மாதிரி சிம்பிளாவே சொல்லிட்டு போலாம். சோ டிச்சாலா கூட கேன்சர் மூலமா செத்துக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா டிச்சாலா நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா வகாண்டாவுக்குள்ள இல்லாம வெளியில வெளி உலகத்துல நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. and அவர்தான் வகாண்டாவுமே இந்த பக்கம் வெளி உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணது. சோ வெளி உலகங்கள்ல இருக்க சில பல விஷயங்கள் அவரை அஃபெக்ட் பண்ணி கேன்சர் வர மாதிரி சொல்லப்பட்டிருக்கலாம். and இது உண்மையிலேயே ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அவருடைய ரியல் டெத் வந்து பாத்தீங்கன்னா படம் கூட அழகாவே merge பண்ணி நமக்கிட்ட சொல்லலாம். ரியாலிட்டி அண்ட் மூவியை ஒண்ணா merge பண்ணலாம். கேன்சர்ங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பத்தினா உள்ள கூட்டிட்டு வரலாம். அப்படி இல்ல கேன்சர் டெத்தை வந்து அவங்க அக்னாலஜ் பண்ணலனா சிம்பிள் அட்லாண்டிஸ் சைடுல இருக்க ஒரு கேரக்டர் தான் டிச்சாலாவை கொன்ன மாதிரி சொல்லலாம். Like possibly Attuma in the character. So இவர் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஒரு மிக முக்கியமான வில்லனா ஃபைனலா நிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க காமிக்லயுமே சரி அதே மாதிரி அனிமேஷன் சீரிஸ்லயும் பார்த்திருப்பீங்க. இந்த character தான் நம்ம நேமோருக்கு மட்டும் இல்லாம Black Pantherக்குமே அதிகமா கொடைச்சல் கொடுத்துட்டிருப்பாரு. So இவர் full Atlantean. நேமோர் இவருக்கு வந்து சுத்தமா பிடிக்காது because நம்ம நேமோர் half Atlantean. ஒரு half Atlantean நம்மள எப்பறா ரூல் பண்ண முடியும்னு சொல்லி அப்பப்ப நம்ம அட்டுமாக்கு கோவம் வந்துட்டு இருக்கும். அதன்படி இந்த பக்கம் ரெண்டு நாட்டுக்கான போர் தொடங்கி வச்சு அது மூலமா நம்ம நேமோரை சாபடிச்சலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல கூட தேவையில்லாம இந்த பக்கம் நம்ம டிச்சாலாவை அசாசினேட் பண்ணிரலாம். So directly இறங்கி போர் மூலமா கொல்லாம நைஸா உள்ள போந்து நம்ம டிச்சாலாவை ஏதாவது ஒரு வழியில குறுக்கு வழியில கொன்னிருக்க வாய்ப்புகள் இருக்கு. இது அட்டுமாவை கெத்தா தான் காட்டும். டிச்சாலாவே கொன்னுட்டான்டா அப்படிங்கிற மாதிரி தான் காட்டும். பட் அது டிச்சாலாவுக்கு அவ்வளவா மரியாதை எனக்கு வந்து தெரியல. MCUக்குள்ள அந்த டெத்தை எது மாதிரி சொல்ல போறாங்க, அந்த டெத்தை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போறாங்கன்னு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். பட் இப்போதைக்கு நிறைய வைட் வைடா இருக்க ஒரு தியரினா அது கண்டிப்பா அந்த கேன்சர் டெத் தான். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம நேமோர் எதுக்கு இப்போதைக்கு இந்த அட்லாண்டிஸ் நோக்கி படை எடுத்து வரணும். ஐ மீன் அவருக்குனா ஒரு தனி உலகம் இருக்கு, அதுல சும்மா எடுத்துக்க வேண்டியதானே. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா எதுக்கு வகாண்டாவை டார்கெட் பண்ணணும். உலகத்துல ஏகப்பட்ட நாடுகள் இருக்கு, யாரை நிச்சயம் வச்சிருக்கலாமே. எல்லா ஏலியன்ஸும் வந்தோம்னா அமெரிக்கா தான் அடிப்பாங்க, அந்த மாதிரி நேமரும் அமெரிக்கா அடிச்சிருக்கலாமே. வெல் இந்த இடத்துல தான் அகைன் நான் முன்னாடி சொன்ன அந்த அட்டுமா தேரி வருது. ரெண்டு நாட்டுக்கான போர் மிக முக்கியமாக வகாண்டா ஒரு செம்ம பவர்ஃபுல்லான நாடு, மற்ற நாடுகளை தாண்டிலும் அதிகமாக டெக்னாலஜி வைஸாக கொஞ்சம் உயர்ந்த நாடுனா அது கண்டிப்பாக வகாண்டா தான். அதே மாதிரி நேமோரோட அட்லாண்டிஸும் கண்டிப்பாக ஒரு நல்ல டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக தான் இருக்கணும். அவர்கிட்ட அந்த 75% ஆஃப் த கடல் ராஜ்யமே இருக்குது. கடலுக்குள்ளே இருக்க எல்லா தங்கமும் புதையிலும் அவருக்கு தான் சொந்தம். கிங் ஆஃப் 7 seas அவர். மூவியில் அப்படி காமிப்பாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மூவியில் நீங்கள் அக்வாமேனில் பார்த்த அளவுக்கு அட்வான்ஸ்டான ஒரு சிட்டியாக நம்ம அட்லாண்டிஸை காமிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் ட்ரைபலாக பண்ணுறாங்க. நம்ம நேமோரோட அந்த லுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மோர் லைக் அந்த ட்ரைபல் லுக்கில் தான் இருக்காரு. ஸோ பழங்காலத்து கல்ச்சரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அட்லாண்டிஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் மற்ற நாடுகளை காட்டிலாம் அது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கலாம். அண்ட் ரெண்டு நாடுகள்கிட்டேயுமே வைப்ரேனியம்ங்கிற ஒரு விஷயம் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. மேபி அட்டுமாவை நம்ம மிகப்பெரிய வில்லனாக கன்சிடர் பண்ணோன்னா இந்த ரெண்டு நாடுகளுக்குண்டான போகிற இந்த வைப்ரேனியமை வச்சு தொடங்கி வைக்கவும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா ஆப்வியஸ்லி ஒக்கோய் சொல்லியிருப்பாங்க கடல் கடையில் ஒரு பூகம்பம் வந்திருக்குன்னு சொல்லி. நம்ம நட்டாஷா கூட அதை போய் செக் பண்ணி பாருங்களேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த சமயத்தில் ஒக்கோய் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி இருந்தாலும் அதுக்கப்புறம் எப்படி தான் அந்த பூகம்பம் வந்துச்சுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக நம்ம டிச்சாலாவோட தலைமையிலே இந்த டோரா மிலஜே போயிருக்கணும். போய் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் அட்லாண்டிஸ் கூட ஒரு சண்டை வந்திருக்கலாம். அல்ல தெரியாதனமாக நம்ம டோரா மிலஜே அட்லாண்டியன்ஸை கொள்ள அது மூலியமாக அந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகலாம். இப்போ லேட்டஸ்டாக அந்த ட்ரெயிலரில் கூட கண்டிப்பாக நான் அந்த வக்காண்டாவை அழிச்ச தீர்வுங்கிற மாதிரி நேமர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு வெறித்தனம் வக்காண்டா மேலே மட்டும் இருக்குது. காமிக்லையுமே அப்பப்போ இந்த வக்காண்டா மேலே நம்ம நேமர் போர் தொடுத்திருப்பாரு. மிக முக்கியமாக அவெஞ்சர்ஸ் வெர்சஸ் எக்ஸ்மெனில் எல்லா அவெஞ்சர்ஸும் வக்காண்டாவில் போய் பார்த்தீங்கன்னா தஞ்சம் அடைஞ்சிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம நேமோர் அவெஞ்சர்ஸ் அழிக்கணும்னு சொல்லி தான் அந்த வக்காண்டாவை அட்டாக் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருந்தாலும் ஸ்டில் நம்ம நேமோர் அட்லாண்டியன்ஸை வச்சு வக்காண்டா மேலே போர் தொடுத்திருப்பாரு. அண்ட் டிச்சாலா கூடவே பார்த்தீங்கன்னா அப்பப்போ அவர் வந்து ஃபைட்டுக்கு போயிருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த பக்கம் நம்ம நேமரும் வக்காண்டா மேலே ஏதோ ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸோட வந்திருக்காங்க. இந்த நாட்டியை அழிப்புங்கிற மாதிரி ஓப்பனாக ஒரு அறிக்கையோட தான் இந்த பக்கம் நம்ம நேமரே உள்ள வராரு. அப்படி இருக்கும்போது தெரியாதனமாக நடந்த ஒரு சண்டையில் மேபி நம்ம டோரா மிலாஜேவோ இல்லை வக்காண்டா சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தங்க அட்லாண்டிஸோட ஒரு மிக முக்கியமான ஆளை கொண்டு இருக்கலாம். அது மூலிமா பாசிபிளி இந்த ஒரு மிகப்பெரிய போரே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கலாம். ஆர் இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நேற்று நடந்த மாதிரி சொல்லாமல் நம்ம டிச்சாலா 5 வருஷம் இல்லாமல் போனார்ல, லைக் அந்த ஸ்னாப்பில், அந்த 5 வருஷம் கேப்பில் கூட நடந்த மாதிரி மென்ஷன் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நேமர் உடம்புல இந்த பழி வாங்குற எண்ணம் பார்த்தீங்கன்னா ஊடுருவி இருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். பட் ஃபைனலாக எப்படியும் அவர் வந்து நல்லவராக தான் மாற போகிறாரு, வக்காண்டா விட்டுட்டு தான் போக போகிறாரு. எம்பாக்கு வேற தெளிவாக சொல்லிட்டாரு கண்டிப்பாக நேமரை கொல்லவே கூடாதுன்னு. அப்படி அவரை மட்டும் கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலாதி காலத்துக்கும் வக்காண்டாவுக்கும் அட்லாண்டியனுக்கும் போர் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வக்காண்டா அட்லாண்டிஸ்குள்ளே ஒரு ஒப்புதல் சமாதானம் தான் எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தோட எண்டாக இருக்கணும். மேபி ஷூரி பாசிபிளி இந்த பக்கம் நேமரை டிஃபீட் பண்ணி நம்ம 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டி சைன் பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி ஷூரின்னு சொல்லும்போது அவங்க தான் இந்த படத்தில் பிளாக் பேந்தராக வர போகிறாங்க. அந்த ட்ரெயிலே ஒரு ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் இன்னொரு பிளாக் பேந்தருமே காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிளாக் பேந்தரோட ஃபேஸ்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷூரியோட அந்த மாஸ்கில் இருக்க மாதிரி அந்த டாட்ஸ் வந்து கிடையாது. ஸோ பாசிபிளி மோர் தேன் 1 பிளாக் பேந்தர்ஸ் இந்த படத்தில் இருக்க சான்சஸ் அதிகம். நம்ம நினச்ச மாதிரியே எம்பாக்கு, நாக்கியா, ஷூரி, டோரா மிலாஜேல இருக்க ஒக்கோயின்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தராக வரலாம். ஸோ பிளாக் பேந்தருங்கிறது ஐடென்டிட்டி கிடையாது, டிச்சாலா மட்டும் பிளாக் பேந்தர் கிடையாது. அந்த ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு, எல்லாருமே நினச்சா பிளாக் பேந்தர் ஆகலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வரலாம். லைக் எனிஒன் கேன் பி பேட்மேன், எனிஒன் கேன் பி ஸ்பைடர்மேன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எனிஒன் கேன் பி பிளாக் பேந்தர்ங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வரலாம். ஒரு பிளாக் பேந்தர் மட்டும் வக்காண்டாக்கு தேவையில்ல, நிறைய பிளாக் பேந்தர்ஸ் தேவை, எல்லாருமே பிளாக் பேந்தராக மாறலாம்ங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லலாம். பட் இந்த இடத்துலையுமே கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாருமே என்னதான் பிளாக் பேந்தராக மாறினாலும், பிளாக் பேந்தர் சூட் வச்சிருந்தாலும் ஒருத்தர்கிட்ட மட்டும் தான் அந்த பிளாக் பேந்தர் பவர் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதன்படி நம்ம சூரிய அந்த பவரை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக மாறலாம். பட் கில்மாங்கர் தான் அந்த பக்கம் எல்லா செடிகளுமே எரிச்சு சாம்பலாகிட்டாரு, திரும்ப ஒரு செடி எப்படி உருவாக்குவாங்க நீங்கள் கேட்பீங்க. அந்த செடிக்கான பவர் வந்து வைப்ரேனியம் சைட்லேருந்து தான் வந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம சூரியக்கே வைப்ரேனியம் பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும். 5 வருஷம் டிச்சாலா வர இல்லாமல் போயிருக்காரு. அந்த சமயத்தில் பிளாக் பேந்தரை யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, வக்காண்டாவை யார் பாதுகாக்கிறது? ஸோ அப்போவே இந்த வைப்ரேனியம் வச்சு ஏதாச்சும் ஒரு சிந்தசைஸ் பண்ணி அந்த ஹார்ட்-ஷேப் ஹர்பை உருவாக்க கூட பாசிபிள் நம்ம ஷூரி ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்தளவுக்கு புத்திசாலி தான் அவங்க. ஸோ ஒரு ஹார்ட்-ஷேப் ஹர்பை நம்ம ஷூரியே 5 வருஷம் கேப்பில் மட்டும் இல்லாமல் கடந்த வருஷங்களில் கூட பாசிபிளி சிந்தசைஸ் பண்ணியிருக்கலாம். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க உடம்புலையுமே டெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்களுக்குள்ளே பாசிபிளி அந்த ஹார்ட்-ஷேப் ஹர்போட பவர் கிடைச்சிருக்கும், அதை சிந்தசைஸ் பண்ணி அவங்க எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆர் இந்த மாதிரி விஷயங்கள் ஆல்ரெடி நடக்கும் தெரிஞ்சு நம்ம கில்மங்கருக்கே தெரியாமல் சில பல ஹார்ட்-ஷேப் ஹர்பை கூட ஒழிச்சு வச்சிருக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு கூட திரும்ப அந்த ஹார்ட்-ஷேப் ஹர்பை வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கி கொண்டு போகலாம் தான் நினைக்கிறேன். அதை எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்க தெரியல. பட் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஷூரி ஹார்ட்-ஷேப்ட் ஹர்பை வந்து பார்த்தீங்கன்னா சிந்தசைஸ் தான் பண்ண போறாங்க போல. அதை தொடர்ந்து இன்னொரு குட்டி ரூமரும் சுற்றிட்டு இருக்கு, டிச்சாலாவோட பையனை இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ நாக்கியா பாசிபிள் இந்த படத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம். அவங்க மூலிமா நம்ம டிச்சாலாவோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வக்காண்டாவுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஸோ ஃபியூச்சரில் டிச்சாலாவோட பையனையே பிளாக் பேந்தருங்கிற மாதிரி புஷ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சீக்ரெட் வார்ஸ் வரத்துக்குள்ளே டிச்சாலாவோட பையன் 18 வயசு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பிகாஸ் இப்போதைக்கு சீக்ரெட் வார்ஸே 2026 வரைக்கும் புஷ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ சிகிலாக இருக்கவங்க எல்லாருமே 2026 சீக்ரெட் வார்ஸை புள்ளக்குட்டியோட தான் பார்ப்பீங்க. அடிச்சு சொல்கிறேன், 4 வருஷம் வெயிட் பண்ணணும்ல என்ன நடக்குது அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை அழகாகவே புஷ் பண்ணலாம். பொறுத்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ தியரிஸோ இருந்துச்சுன்னா மறக்காம கீழே காமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான ஒன்றில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேப்பன் கைஸ்.